கடலூர் மாவட்டம் கோமங்கலம் கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் கனமழையில் நனைந்து சேதமடைந்தன. நெல் மூட்டைகளை விரைந்து கொள்முதல் செய்யாமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டியதால் பெரும் இழப்பை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். உலக காசநோய் தினத்தையொட்டி மயிலாடுதுறையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டு காசநோய் குறித்து விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இதில் கிராமங்களில் அமைக்கப்பட வேண்டிய அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து வருவாய் கோட்டாட்சியர் தனலட்சுமி கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி மாதாந்திர கூட்டத்தில் இருந்து நகராட்சி ஆணையர் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சோத்துப்பாறை அணை குடிநீர் விவகாரம் குறித்த விளக்கத்தை ஏற்காத நகர்மன்ற உறுப்பினர்கள் ஆணையர் புனிதன் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றினர். கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையத்தில் உள்ள புகழிமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு காவிரி ஆற்றில் இருந்து தீர்த்தம் எடுத்து வரும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சுமார் 5000 மேற்பட்ட பக்தர்கள் தீர்த்தம் எடுத்தபடி மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்றனர். கொடைக்கானலில் புதிதாக போடப்பட்ட தார் சாலை பெயர்ந்து வாகனங்கள் செல்ல முடியாமல் வாகன ஊட்டிகளும் சுற்றுலா பயணிகளும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். எனவே சேதமடைந்த சாலையை மீண்டும் சீரமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 10 மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை திருடிய நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். மனைவி குழந்தைகளை அழைத்துச் சென்றதால் சாப்பிடுவதற்கு வழியில்லாமல் வாகனங்களை திருடி விட்டதாக விசாரணையில் தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் இரட்டை ரயில் பாதை பணிகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நாங்குநேரி மேலப்பாளையம் இடையே அதிவேக ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. இதில் தெற்கு ரயில்வே அதிகாரிகளும் திருவனந்தபுரம் கோட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர். ஆரணியில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பும் செய்யாறு மற்றும் போளூரில் பேருந்து நிலையம் அருகிலும் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 1000 பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காரப்பள்ளி மோகன் என்பவரை வெட்டி கொலை செய்த நண்பர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சூதாட்டம் ஆடிய பின் மது அருந்த சென்ற போது ஏற்பட்ட பணத்தகராறில் உமேஷ் மூர்த்தி ஆகிய இருவரும் அரிவாளால் வெட்டியதில் படுகாயமடைந்த மோகன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.